ஹே ஹலோ டியர்ஸ், வில் யூ மேரி மீ அப்படிங்கிற தாய்லாண்ட் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பாட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி கடைசி தடவை விட்டுருந்தோன்னா, ஹீரோவோட அப்பாவுக்கு ஆப்ரேஷனால் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. பட் இருந்தாலும் ஹீரோ மனசுக்குள்ளே அப்பா தன்கிட்ட கடைசி ஆசையை கேட்டுக்கிட்டது ஃபேமிலியோட செட்டில் ஆகணும், தங்கச்சியையும் செடியையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால் மனசுக்குள்ளே அதை போட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தவரை என்ன நினச்சாருன்னு தெரியல. அரிக்கா கிட்ட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க அரிக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பேந்த பேந்த முழிக்க, இதுக்கப்புறம் நடந்தது அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்க்கலாம். ஆக்சுவலாக அரிக்காவுக்கு ஹீரோ பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறாதா, பட் உடனே கல்யாணம் அப்படின்றதும் கொஞ்சம் யோசிக்கிறான். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஹீரோவை நோன்னு சொல்லி வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் டேட் பண்ணலாம், லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவளால் முடியறதில்லை. அதுக்கு பதிலாக ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியுது, வா அப்படின்னு சொல்லி ஒரு ஹக்கு கொடுத்து இதை பற்றி நம்ம பொறுமையாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோவோட அண்ணா வீட்டுக்கு வரப்போ குழந்தைங்க விளையாண்டது, குழந்தைங்க இருந்த பிளேஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறான். இந்த பக்கம் தங்கச்சியோ வீட்டுக்கு வந்ததும் அப்போ எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கேட்குறாங்க. அப்பா நல்லா இருக்காரு, இன்னொரு மூணு நாள் அப்சர்வேஷன் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வார்டுக்கு மாற்றுவாங்க. ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது, எங்களுக்கெல்லாம் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஓகே நீ வந்துட்டு குழந்தைய பார்த்துக்கோ, நான் அப்போ வெளியே சோஃபாவில் படுத்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு, அப்படின்னு நீங்கள் வெளியே போய் சோஃபாவில் படுக்கணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் இங்கே வேணாலும் படுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு வேண்டாம்னு தோணுச்சு நான் மட்டும் வெளியே போகலாங்கிறாங்க. கொஞ்ச நாள் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்ததுனால அவர் மனசு மாறிடுச்சு போல இருக்கு. இந்த பக்கம் அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, செடி தான் வந்து சாப்பாடெலாம் கொடுத்து பார்த்துட்ருக்கா, ஆனால் பேர குழந்தைங்கள பார்க்கணும்னு தோணிக்கிட்டே இருக்குது. தான் பையனை பார்த்து என்னடா இன்னும் ஒய்ஃப் வரலையா, குழந்தைங்க இன்னும் வரலையா அப்படின்னு சொல்கிறதுக்கு குழந்தைங்களை கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாங்க. குழந்தைங்களை பார்த்தோன்னே கொஞ்சம் தெம்பாக இருக்குது. அதுக்கப்புறம் அப்பாவை போய் பார்க்குறதுக்கு முன்னாடி ஹீரோயின் அவங்க கையாலேயே ஒரு ஃப்ளவர் பாஸ்கெட்டை செய்கிறாங்க. இதுதானே அவங்க அப்பா கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அரிக்கா எப்போவுமே ஹீரோவோட அப்பாவை அங்கிள் அப்படின்னு தான் சொல்லுவாள். அங்கிள்னு கூப்பிடக்கூடாதுமா, அப்பான்னு கூப்பிடணும், கண்டிப்பாக நீ இவனை கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன், அதுக்கப்புறம் நான் உனக்கு அப்பா தானே அவன், அப்பானே கூப்பிட்டுங்கிறாங்க. ஓகேப்பா அப்படின்னு சொல்கிற சமயத்தில் அண்ணி அந்த பக்கம் இருந்து வராங்க. குழந்தைங்களாம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோங்க, நம்ம கிளம்பணும் அப்படிங்கிறதுக்கு. ஏமா குழந்தைங்களை கூப்பிட்டு போறியா அப்படின்னு இவர் கேட்குறதுக்கு, ஆமாம் மாமா, அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா கூட நான் ஆஸ்திரேலியா போகலான்ருக்கேன், அம்மா கிட்ட இதை பற்றியெல்லாம் நான் பேசிட்டேன், அம்மா வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு எங்களை வார்ம் வெல்கம் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் எங்கள் ஃப்யூச்சர் அங்கே தான், அங்கே ஸ்கூல்ஸ் எல்லாம் கூட பார்த்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு, நீ என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு புரியுதா அப்படின்ட்டு இவர் மட்டும் கிடையாது ஹஸ்பண்டும் கேட்குறாங்க. மாமா நான் உங்களுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும், இந்த முடிவை நான் என்றைக்கும் எடுத்துருக்கணும், இவ்வளோ லேட்டாக எடுத்ததே தப்போன்னு எனக்கு தோணுது, நான் முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்த்துட்டேன், நீங்கள் பார்த்ததெல்லாம் சாதாரணம், அதை விட உங்கள் பையனோட இன்னொரு ரூபத்தை நான் பார்த்துருக்கேன், ஒரு ஒய்ஃபாக என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலாக அவங்க எல்லாருக்கும் ஒரு டவுட்டு வரலாம், என்னடா இது அன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்து அந்த செடியோட ஃப்ரெண்டை தான் பார்க்க போகிறாங்கன்னு எப்படி அவங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு, பட் ஐம் ஸோ சாரி, அதை நான் மிஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டேன், ஆக்சுவலாக அன்னைக்கு திருட்டுத்தனமாக தன்னோட பெட்ரூமில் இருந்து இவன் வந்து அந்த செடியோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுவான் இல்லையா, அப்போ ஒய்ஃப் தூங்கிட்டு இருக்க மாட்டாங்க, முழிச்சுட்டு தான் இருப்பாங்க, இவ இன்னும் திருந்தல அப்படிங்கிறது அப்போவே தெரிஞ்சிருக்கும், அதனால் ஏற்கனவே ஒரு பைக்கில் வந்து ஒரு ஸ்பை மாதிரி ஒருத்தனை செட் பண்ணி என் ஹஸ்பண்டை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த பைக்காரனும் ஃபாலோ பண்ணியிருப்பான், இந்த மாதிரி இந்த பில்டிங் தான் வந்திருக்காங்க அப்படின்னதும் இவனும் திறந்த வேலை அவளை பார்க்க தான் போயிருக்கான் அப்படின்ட்டு தான் இவனை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு வர்றதுக்காக ஒய்ஃப் கிளம்பியிருப்பான். மாமனார்கிட்ட சொன்னப்போ மாமனாருக்கு கொஞ்ச நாள் ஏதோ டவுட்டாகவே இருக்கும், எதுக்கு திடீர்னு இவன் கிளம்புறா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணியை ஃபாலோ பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலாவது பொண்ணை கூப்பிட்ருப்பாங்க. ஏன்னா தன்னோட பெரிய பையனுக்கும் அவன் மனைவிக்கு ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருக்குது, பட் அவங்களுக்குள்ள அப்படிங்கிறதுனால இவர் விட்டுருந்துருப்பாரு, பட் திடீர்னு பேர பசங்களை தனியாக கூப்பிட்டு போனது எகெயின் வந்து எல்லாம் டவுட் கொடுத்துருக்குமா, அதனால இவர் ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்துருப்பாரு, அங்கே நடந்த எல்லா விஷயமும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும். இப்படி தன்னோட பேர குழந்தைங்க இதுக்கப்புறம் நம்ம கூட இருக்க மாட்டாங்க, இந்த நாட்டிலே இருக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சப்போ இதுக்கப்புறம் ரொம்ப அவர் கஷ்டமாக போயிடுது. பின்னாடி போய் ஒய்ஃபை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு அண்ணங்க பின்னாடியே போயிடுறான். சரியெல்லாம் வந்துட்டு தாத்தா நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோ டக்குன்னு நினச்சிட்டு, ஆக்சுவலாக இங்கே நானும் அரிக்கும் வந்தது ஒரு குட் நியூஸ் சொல்கிறதுக்காக, அதை நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான், அப்பாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, நிஜமாவா நிஜமாவா அப்படின்னு கேட்குறாங்க. அரிகாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆமான் மண்டையாட்டி வைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ வெளியே வான்னு கூப்பிட்டு, என்ன இல்லையா ஷிங்க் எதுக்கு இப்படி பண்ண, நம்ம அதை பற்றி பேசலாம் தானே முடிவு பண்ணி வச்சுருந்தோங்கிறாங்க, நீ சுச்சுவேஷனை பார்த்தேல. அப்பாவோட உடலெல்லாம் ரொம்ப மோசமாயிட்டிருக்கு, அண்ணி வேற குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க, அவர் கொஞ்சம் தேத்துறதுக்காக தான் சொன்னேன், எப்படி இருந்தாலும் கல்யாணம் தானே பண்ணிக்க போகிறோம், அது இன்றைக்கி பண்ணிக்கிட்டே நாளைக்கு பண்ணிக்கிட்டே என்ன, டேஸ் தானே டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறாங்க. சரி பட் எனக்கும் அம்மா அப்பா பாட்டி நல்லா இருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசணும்ல அப்படிங்கிறதுக்குவா உடனே போய் பேசலாம் அப்படின்னு போகிறாங்க. பட் ஹீரோ எனக்கு ஏதோ ஒன்று இதில் வந்து ஒரு சின்ன ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்குது, அது ஹீரோவை பிடிக்காம இல்லை, என்ன எதுன்னு பின்னாடி பார்த்துக்கலாம். ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் கிராமத்துக்கு போகிறாங்க, அம்மா பாட்டி எல்லாம் பேசுகிறாங்க, பாட்டிமாக்க மட்டும் உடனே கல்யாணமா, ஓகே தானே அரிகா, ஃபஸ்ட்டு நீ சொல்லு, ஏதாவது கம்பல்ஷனில் ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கிறியா, அவங்க அப்பா உடம்பு சரியில்லை அப்படின்னு, இல்லையா ஷிங் என்ன ஏதாவது உன்னை கம்பல் பண்ணானா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்காகவே கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டிமா, நான் ஹாப்பியாக தான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், எனக்கும் மேரேஜ் பண்ணிக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்கிறப்போ எல்லோரும் ஹாப்பி. அதுக்கப்புறம் ஹீரோ ரூமில் இருக்கிற சமயத்தில் ஹீரோயின் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, சரி நீ தூங்கு நானும் போய் தூங்குறேன் அப்படின்னு அரிக்கா எந்திரிக்கிற சமயத்தில், அரிக்கா ஒரு நிமிஷம் இரு,
நம்ம நிஜமாலுமே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்ப எக்ஸைட்டாக கேட்குறாரு. ஆமாம் இல்லையா ஷிங், நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. அடுத்த நாள் கல்யாணம்னு ஆரம்பித்ததுக்கு அப்புறமாக கல்யாண பேச்சு ரெண்டு குடும்பத்துக்கடையில் எப்படி நடக்கும் அந்த கலோபரத்தில் பாவம் ஹீரோ ஹீரோயினும் மாட்டிக்கிறாங்க. கிராமத்தில் தான் கல்யாணத்தை பண்ணிக்கணும், இங்கே இருக்கிற எங்கள் சொந்தக்காரங்களை பேங்காக் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம், எல்லாரும் வரவும் முடியாது, என்ன தான் ட்ராவல்ஸ் அரேஞ்ச் பண்ணாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா அப்பா ஒரு பக்கமும், இல்லை இல்லை என் பையன் கல்யாணம் இங்கே தான் நடக்கணும், எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பிஸ்னஸ் ரீதியாக, இன்னும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ இருக்காங்க, எல்லோரும் இப்படி வர முடியும், நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் சேர்க்கணும் இல்லை, ஸோ மேரேஜ் இங்கே தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பா ஒரு பக்கம் அப்படியே டிஸ்சார்ஜும் ஆகிடுறாங்க. இப்படி கிராமத்துக்கும் பேங்காக்கும் மாறி மாறி போய் ஹீரோ ஹீரோயின் ஒரு வழி ஆயிட்டாங்க. இப்படி கல்யாண கலாட்டா ஒரு பக்கம் நடக்கிறப்போ தன்னோட பேரன் பேத்திங்க இல்லை அப்படிங்கிறத தன்னோட மகள் வழி பேத்தி மூலியமாக கொஞ்சம் ஆறுதல் பட்டுக்கிறாரு. பேரை பேத்தி கூட வீடியோ காலெல்லாம் பேசுகிறாங்க, அவருக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, அதாவது மூத்தண்ணனுக்கும். நம்ம ஏன் நம்ம ஒய்ஃப் கிட்டே கடைசியாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களும் வராங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் மீட் பண்ணுறாங்க. நீ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எதுக்காக என்ன கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள், நான் குழந்தைங்களுக்கு பாஸ்போர்ட் வீசாலாம் ரெடி பண்ணும், நிறைய ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த பாரு இவ்வளோ தூரம் கொண்டு போக, அதனால குழந்தைங்கள பார்த்துக்கவே முடியாது, அது மட்டும் இல்லாமல் இந்த செகண்ட் வரைக்கும் என்னோடய பணத்தில் தான் நீ வாழ்ந்துட்டுருக்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும் நீ கடைசியில் பணத்தை வச்சு தான் பிளாக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, அதனால தான் என்னோடய டைமண்ட் ஷாப்பை நான் விற்றுட்டேன், அந்த பணம் அல்லதில் இருக்குது, இது வரைக்கும் நீ எனக்கு கொடுத்த பணத்துக்கும் இதுக்கெல்லாம் சரியாக போச்சு, என் குழந்தைங்கள உங்கள்கிட்ட இருந்து நான் கூட்டிகிட்டு போயே தீர்வேன், இனிமேல் அவங்க என் குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்படியெல்லாம் பண்ணேன் கண்டிப்பாக நம்மளால் கேஸ் போடுவேன், என் குழந்தைங்கள என்கிட்டருந்து பிரிக்க முடியாது, எனக்கும் அவங்க தான் குழந்தைங்க, அவங்க இங்கே தான் இருக்கணும், நான் நினச்சிப்போ அவங்கள பார்க்கணுங்கிறதுக்கு கேஸ் போடுவேன், மேலே தாராளமாக போட்டுக்கோ, இன்னும் எனக்கு அது ஈஸியாக போயிடும், என்கிட்ட நிறைய எவிடன்ஸ் இருக்குது, மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறப்ப நீ என்னை சீட் பண்ணதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது, அதை வச்சு நான் ரொம்ப ஈஸியாக இன்னுமே பிரிச்சிருவேன், என் குழந்தைங்கிட்ட நீ வீடியோ கால் கூட பேச முடியாத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுறாங்க. இவன் கொஞ்சம் தனியாக பேசியிருந்தா கூட மனசு மாதிரி இருப்பாங்களோ என்னமோ, காசு அதுன்னு திமராக பேச அவங்க அங்கேருந்து எழுந்து போயிடுறாங்க. இப்போ அந்த குட்டி பையனோட அம்மாவும் ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, தன்னோட கே ஃப்ரெண்டுக்கிட்டையும் இந்த குட்டி பையனோட அம்மாக்கிட்டையும் இந்த மாதிரி நானும் ஹீரோவும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னது ரெண்டு பேரும் கேட்குறது. அப்போ நீல் டவுன் பண்ணி ரிங்கு கொடுத்து மேரேஜுக்கு லியாஷின் ப்ரப்போஸ் பண்ணானா அப்படின்னு ரெண்டு பேரும் கேட்குறாங்க. இல்லையே அப்படியெல்லாம் அவர் பண்ணலையே அப்படின்னு அரிகா சொல்கிறதுக்கு, சே ரொம்ப அன்ரொமான்டிக்பா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரெண்டு பேருமே வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க, இப்படி ஒருத்தர் தனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு ஹீரோயின் எதிர்பார்க்க மாட்டான், இப்படி ப்ரப்போஸ் பண்ணி ஒருத்தர் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ஹீரோவும் நினைக்க மாட்டார் இல்லையா. அதுக்கப்புறம் மேரேஜ் பற்றி நிறைய விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. ரெஸ்ட் ரூமில் உட்காந்துட்டு ஹீரோயின் பேசுறது குட்டி பையனோட அம்மாவும் கேட்டுட்டு, இதை பாரு லவ்ங்கிற கான்செப்டே வேறு, கல்யாணம்னு வந்துடுச்சு அதுவும் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோ, ரெண்டு குடும்பத்துக்கடையில் பெரிய பஞ்சாயத்தெல்லாம் வரும், ஒரு ஸ்டேஜில் எதுக்கடா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட தோணும், பட் என்னதான் இருந்தாலும் உங்கள் காதலில் ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்படி கிராமத்துக்கும் பேங்காக்குக்கும் நாமளே அலைஞ்சிட்ருக்கோம், ஏன் எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவோட வீட்டுக்கு தன்னோட அம்மா அப்பா பாட்டி மேலே கூப்பிட்டு வராங்க. இவங்களும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க கல்யாணத்தை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு. ஹீரோட அப்பா பொறுத்த வரைக்கும் இந்த பையனுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடந்தாலே போதும்னு நினைக்கிறாரு, அதனால நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. நாம் எதுக்கு சண்டை போட்டுக்கணும், நாமே ரெண்டு வெட்டிங் பண்ணக்கூடாது, ஒரு வெட்டிங் எங்கே நடக்கட்டும் இன்னொரு வெட்டிங் கிராமத்தில் நடக்கட்டும், ஸோ ரெண்டு சொந்த பந்தங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் அலைச்சலோ இருக்காதுங்கிறப்போ இது கொஞ்சம் ஓகேவாக தான் படுத்து. இப்படி இவங்களே மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கிற பாட்டிமா கோவந்துடுது, கொஞ்சம் அமைதியாக இருங்க, நீங்களும் இவ்வளோ நேரம் மாறி மாறி பேசிகிட்டு இருக்கீங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிறது அவங்க, அவங்க கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்காங்களா, அவங்களுக்கு எந்த மாதிரி வெட்டிங் வேணும் அவங்கள கேளுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு இந்த கல்யாண பேச்சு ஆரம்பித்தவங்க அதாவது இங்கே உட்காந்து ஆரம்பித்தப்பிருந்து என்ன பேசுறதே தெரியாது, அவங்க பாட்டுக்கு தான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. டக்குன்னு ஹீரோட அப்பா இருந்துட்டு, சொல்லுங்கள் நானே பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் தானே அதை எங்கிட்ட சொன்னீங்க கல்யாணத்துக்கு எனக்கு ஓகே நாங்கள் பண்ணிக்க மைண்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லலையா ஷிங் சொல்ல அரிக்கா அப்படின்றதும் ஹீரோயின் எதோ சொல்ல வந்தவங்க வாமிட் எடுத்துடுறாங்க. ஹீரோயினோட ரூமுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு கால் பண்ணி சொல்கிறாங்க, இல்லை அவன் நல்லா தான் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு குடிக்கிறதுக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அவங்க ஒரு செகண்ட் ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களோ அப்படிங்கிற அளவுக்கு நினச்சிருந்துருப்பாங்க, அதெல்லாம் இல்லைன்னு ஹீரோ சொல்லி புரிய வச்சுட்டு, எனக்கு புரியுது நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கே அப்படின்னு, நீ ஜூஸை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே வந்துடுறாரு. ஹீரோ வெளியே வர்றப்போ கே ஃப்ரெண்டுக்கிட்டருந்து ஹீரோயினுக்கு கால் வருது, அவர் கரெக்டாக டோரை சாத்தவும், நான் ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லைடா எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை அப்படிங்கிறாங்க. இது ஹீரோ காதில் விழுந்துருது, பட் அவர் எதுவும் சொல்லாமல் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கே ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரப்போ, என்ன தான் அரிகா பிரச்சனை அப்படின்னு சொல்ல, எனக்கு என்னென்னு தெரியல, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு இல்லையா ஷிங்க, பட் இந்த கல்யாணம் ஆரம்பித்ததுக்கு அப்புறமாக ஏதோ ஒன்று என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு, அது என்னென்னு கண்டுபிடிக்க முடியலங்கிறப்போ, ஃபஸ்ட்டு இது நீ என்கிட்ட பேசவே கூடாது, உனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையாங்கிறது நீயும் இல்லையா ஷிங்க்கான் தான் பேசணும், உன் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிடு அப்படிங்கிறாங்க. பட் ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுன்னு அவங்களுக்கு ஒரு புரியவே இல்லை, ஒரே குழப்பத்தில் இருக்கிறப்போ இந்த பக்கம் ஹீரோக்கு அதே தான் மைண்ட்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. ஒருவேளை அரிகாவுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையோ, இல்லை வேறு ஏதாவது யோசனையில் அப்படி சொல்லியிருப்பாளோ அப்படின்ட்டு இவர் மைண்டுக்குள்ளே ஒன்றுமே பிடிப்படலை. அப்படியே தான் டாகை பார்த்து சொல்கிறாரு, அவளுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை போல் இருக்குது, என்றைக்குமே நீ என் கூட இருப்பேல அப்படின்னு டாகை ஹக் பண்ணிக்க, அடுத்த நாள் அப்பா கூப்பிட்டு இவ எப்படி அரிகா இருக்கான்னு கேட்குறாங்க. நல்லா இருக்காப்பா அப்படிங்கிறதுக்கு, அப்போ ஒன்று பண்ணு டக்குன்னு அவளை டின்னருக்கு இன்வைட் பண்ணு, இந்த முறை ப்ராப்பராக வந்து அவளை கவனிக்கணும் அப்படிங்க. ஹீரோ உடனே அரிகா கால் பண்ணி சொல்கிறாங்க, எகெயின் டின்னருக்கு எல்லோரும் இன்வைட் பண்ணுறாங்க, இந்த முறை கேவும் ஹவானும் கூட வராங்க.
ஹீரோ ஹீரோயினை காட்டினும் ஹவானும் கேவும் ரொம்ப ரொமான்டிக்காக இருக்காங்க. அவங்க பேசிக்கிறதுல எவ்வளோ லவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது. இதில் ஹவான் ஒரு ஸ்டெப்புக்கு மேலே போய் ஹரிகாவை பார்த்து, ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து பின்னாடியே சுற்றி டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன், அப்போவே நான் கேவை பார்த்துருக்கணும் அப்படின்ட்டு ஓவராக ரொமான்டிக்கை பொங்கி புழிஞ்சு தள்ளுறான். இதில் ஐ லவ் யூ வேறு, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மற்ற ரெண்டு சிஸ்டர்ஸும் டே அண்ணா அவங்க ஒன்று ஓவர் டேக் பண்ணிட்டு இருக்கா, நீங்களும் கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசிக்கோங்களே அப்படிங்கிறாங்க. வந்தால் தானே பேசுகிறதுக்கு அப்படின்னு ரெண்டு பேத்துக்கும் இருக்குது. எப்படியோ ஹீரோயின் சாப்பிட்டு வந்துடுறாங்க, ஹீரோவும் ஓகே பயன் வலியம் செச்சிடுறாங்க. பட் ஹீரோயினுக்கு வயிறே நிறைஞ்ச மாதிரி இல்லை போல் இருக்குது. த ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு உட்காந்து புலம்பி தள்ளுறாங்க. என்ன அறிக்காது கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டு இப்படி பேசுகிறேன், வேண்டாம்னு அப்போவே சொல்லியிருக்கணும்ல அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ வேண்டா இல்லை வேணும் தான், பட் என்ன இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறதா தெரியல. இந்த பக்கம் ஹீரோ வந்து கால் பண்ணுறாங்க அந்த ஷாப் ஓனர் லேடி கிட்டே பேசுகிறதுக்கு, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அவன் என்ன பண்ணுறான், அதாவது பின்ன பற்றியெல்லாம் கேட்குறாங்க, என்னன்னு தெரில, பின்னு வந்து கொஞ்சம் நாளாக வேலைக்கு வரல, நான் காலெல்லாம் ட்ரை பண்ண மாட்டேன் அட்டன் பண்ணல, அதனால் வேறு ஒரு ஃபோட்டோகிராஃபரை தேடிட்டுருக்கேன், நீங்கள் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு, இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், பொண்ணு வந்து அரிக்காதான் அப்படின்னு சொல்ல, இந்த ஷாப் ஓனர் லேடி ஏதோ நம்ம ஹீரோ ஒன் சரியாக லவ் பண்ணியிருப்பாங்க போல் இருக்கு, மொக்கமே சரியில்லை, சரி ஈவினிங் ஷாப்புக்கு வர கொஞ்சம் விஷயங்கள்லாம் பேசணும், ட்ரெஸ்ஸு ஃபோட்டோகிராஃபி பற்றியெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் தன்னோட சிஸ்டர் பார்க்குறதுக்கு கே வந்திருக்கா, பேட் இருந்தால் கூட பீரியட்ஸ் ஆகிட்டேன், செடிக்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவர் ரூமில் வேறு இல்லை, எங்கே வச்சுருக்கான்னு தெரியல அப்படிங்கிறதுக்கு, உள்ளதாக இருக்குது போய் எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. அங்கே போயிட்டு வரவளுக்கு பயங்கரமான அதிர்ச்சி, கேவு கையில் ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட் இருக்குது, யார் ப்ரெக்னென்ட், நீ தானே, இங்கே ஒன்று தர வேறு யார் இருக்கா, எப்போ இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, என்ன எதுன்னு கேட்குறதுக்கு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கந்தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கிறாங்க. அப்போ என்ன அவாய்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறியாங்கிறப்போ, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ப்ரெக்னென்ட் ஆனே அப்படிங்கிறதுக்காகவே நான் லவ் பண்ணவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்போ என்ன நான் அவாய்டாக பண்ண போகிறேன், அதெல்லாம் பெற்றுக்குவேன், பட் நீ ஹஸ்பண்டுக்கு தெரியாது இன்னும் தான் சொல்லணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்த ஷாப்புக்கு வந்துட்டாங்க, வெட்டிங் கவுனை வந்து போட்டு ட்ரையல் பார்க்கணும் இல்லையா, ஓவர் ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டே இருக்கிறப்போ நம்ம எவ்வளோ ட்ராமா மூவிஸ் எல்லாம் பார்த்துருப்போம், இந்த மாதிரி வெட்டிங் கவுனில் வந்து ஹீரோயின் நிற்கிறப்போ ஹீரோ அப்படியே மயங்கி போயிடுவாங்க இல்லையா, அது எதுவுமே ஹீரோ கிட்டேருந்து வரல, அடுத்தடுத்த கவுன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாங்க, ஆக்சுவலாக ரெகன் எல்லா ட்ரெஸ்லையும் ரொம்ப நல்லா இருக்கு, உனக்கு பிடிச்ச ஒன்று செலக்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது, எதுவுமே ஒரு ஹைப்பே இல்லாமல் மாதிரி இருக்குது, இது நேச்சராக இருக்கா இல்லை எதாவது தப்பாக இருக்கா அப்படின்னு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேர்த்துக்குமே புரியலை. அதுக்கப்புறம் ஹீரோவோட ஃப்ளவர் ஷாப்புக்கு முன்னாடி தான் ப்ரீ வெட்டிங் ஷூட்டெல்லாம் நடக்குது, ஃபோட்டோ எடுத்து வீடியோ கவரேஜ் எல்லாம் பண்ணுறது பியாக், மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறது நுனாவும் செடியும். இந்த பக்கம் ஹஸ்பண்டை பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ யாரோ ஒரு பொண்ணு ரொம்ப வேத்திருக்கே அப்படின்னு சொல்லி நெத்தியெல்லாம் தொடச்சி விடுறா. நேராக அந்த இடத்துல வந்து நின்று அந்த ப்ரெக்னன்சி கிட்ட அவள் கையில் கொடுத்து, நீ எவனை மயக்கணும்னு நினைக்கிறியோ அவங்ககிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ தான் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத வாங்கி பார்த்து ஹஸ்பண்டுக்கே தெரியுது. எத்தனை நாள் ஆச்சு என்ன எதுன்னு கேட்குறதுக்கு, என்னதான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டேஸ் எல்லாம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்க்கணும், நீங்கள் வரணுங்கிற அவசியம் இல்லை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னா தாராளமாக பார்த்துக்கலாம், என் குழந்தைங்களை எப்படி வளர்க்குறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலாக ஒய்ஃப் கூட பிரச்சனையாக இருந்தப்போ இந்த பொண்ணுக்கு இவனுக்கு லைட்டாக ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கும் போல இருக்குது, பட் இப்போ அவன் மனசு மாறிட்ட மாதிரி தான் தெரியுது. அன்றைக்கி ஒரு முறை அந்த மேக்கப் டியூட்டோரியல் கிளாஸ் எடுக்கிற இடத்துல வந்து சண்டை போட்டிருப்பா இல்லையா, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் க்ளோஸ் இருந்திருப்பாங்க இல்லையா, அதை தான் இவனுக்கு ஞாபகம் வருது. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணால் ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாத்தையும் உட்காந்து செடி கூட சேர்ந்து பியாக் எடிட் பண்ணிட்டுருக்கான். பியாக்கோட ரூமில் தான் லைட்டாக ரெண்டு பேர்த்துக்குள்ளே கொஞ்சம் நெருக்கம் அதிகமாகுது, பட் இருந்தாலும் அவங்க லிமிட் தெரிஞ்சு நடந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் செடியை ட்ராப் பண்ணுறதுக்காக பியாக் தான் வர ட்ராப் பண்ணவும் செய்கிறான். இதை பார்த்து இவர் பயங்கரமாக கொந்தளிச்சிடுறாரு. செடியை மிரட்டி உள்ளே போக சொல்ல செடி உள்ளே போகிறான், பட் அவள் போகாமல் மறுபடியும் திரும்பி வந்து நின்றுக்கிறான். பியாக் கிட்ட நீ யார் என்னன்னு தெரியுமா, நீ ஸ்லம்ல இருந்தடா, நான் தான் உன்னை பார்த்து பாவமே அப்படின்னு சொல்லி உன்னை வளர்த்து ஆளாக்குறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துக்கிட்ட, படிக்கவும் வச்சேன், என் பையன் உனக்கு பார்ட் டைமில் வேலை வேற போட்டு கொடுத்தான், உன் இடம் என்ன தகுதி என்னன்னு புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கோ, இப்படி ரெண்டு பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஊர் ரூமில் இருக்கு, இதெல்லாம் நல்லாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு இல்லைங்க, நான் அந்த மாதிரி ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கு செடி ஹெல்ப் பண்ணாங்கிறப்போ அவ எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணும், உனக்கு வேணா பண்ணு இல்லைன்னா வேறு ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு அப்படின்னு ரொம்ப திட்டிட்டு போயிடுறாரு. செடிக்கு என்ன சொல்லி ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல, இன்னும் போய் நம்ம ஆறுதல் சொன்னால் தான் ரொம்ப ஹர்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால அமைதியாக நின்றுடுறாங்க. பியாக் இந்த பக்கம் திரும்பி பயங்கரமாக அலறா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவன் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமாக செடிக்கிட்டே இருந்த மெசேஜ் வருது, நீ எதுவும் வந்து தாத்தா சொன்னதாக மனசில் வச்சுக்காத, அவர் ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு நீ தப்பா எடுத்துக்காதுங்கிறதுக்கு, இல்லை இல்லை நான் ஒன்று தப்பா எடுத்துக்கல, அவர் சொன்னது நான் என்றைக்குமே தப்பா எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு இவன் மெசேஜ் அனுப்பிச்சாலும் இவன் மனசுலையும் கஷ்டமாக தான் இருக்குது. என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துடுறாங்க, இதுக்கப்புறமாக நான் எங்கேயும் போகிறது கிடையாது, நீயும் என் குழந்தைங்களும் தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக அடிச்சுக்கிட்டே இருந்தவங்க ரெண்டாவது குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லி சேர்ந்துட்டாங்க. அடுத்த நாள் பியாக் வந்து ஃப்ளவர் ஷாப்புக்கு வரான், வந்தவன் ட்ரக்கோட கே நுனா கிட்டே கொடுக்குறான், ட்ரக்கோட்ட கற்றுக்கோங்க, அப்போ தான் ஃப்ளவரை வந்து டெலிவரி பண்ணவும் முடியும், ஃப்ளவர்ஸ் எங்காவது எடுத்துகிட்டு வரணும்னா கூட முடியும், பார்த்து ஓட்டி கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு
செடிக்கிட்ட ஒரு கார்ட் மாதிரி கொடுக்குறான். அதில் ஒரு முறை அவனுக்கு தலையில் அடிப்பட்டப்போ செடி பேண்டேட் ஒட்டி விட்டுருப்பா. அதை ஒட்டி வச்சு எல்லாத்துக்குமே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கான். செடிக்கு ரொம்ப கஷ்டமாக போகுது, ஹீரோக்கும் புரியல என்ன ஏதுன்னு கேட்குறப்போ செடி பேசுறதுலேயே ஹீரோக்கு புரிஞ்சிருது. நேற்று தாத்தா சொன்னதை மனசில் வச்சுக்காத அப்படிங்கிறப்ப ஓகே அப்பா ஏதோ பேசியிருக்காரு அப்படிங்கிறது ஹீரோக்கு புரிஞ்சிருது. இல்லைல்லாம் நல்லா எதுவும் மனசில் வச்சுக்கல, கொஞ்சம் ஒரு க்ரோத் வேணும் இல்லையா, எனக்கு ஃபோட்டோகிராஃபில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நல்லா எடிட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது, அது சம்மந்தப்பட்ட ஒர்க்கை தேடி போகலான்ட்ருக்கேன், நான் ஒன்றும் உங்களை எதுவும் தப்பாக நினைக்கல அப்படிங்கிறாங்க. கல்யாணத்துக்கு வருவேலன்னு செடி கேட்குறதுக்கு எனக்கு சரியாக தெரில, பட் வர ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே வரப்போ ஓடி வந்து செடி ஹக் பண்ணிக்கிறான். ஆக்சுவலாக செடிக்கு பியாக்கு பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறாதான், பட் இருந்தாலும் பெரியவங்களாம் சொல்கிறதுனால அமைதியாக இருந்தால் ஹக் பண்ணிவிட்டு நீ கண்டிப்பாக மேரேஜுக்கு வரணும், நான் அங்கேயாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்ல பின்னாடி நின்று பார்க்குற ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் எகேன் டைனிங் டேபிள் தான், ரெண்டாவது நான் கன்சீவாக இருக்கேன் அப்படிங்கிறத நாலாவது பொண்ணு சொல்ல, பாத்தியாடா சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிவிட்டு உன் தங்கச்சி ஓவர் டேக் பண்ண அப்படின்னு அப்பா அட்வைஸ் பண்ண, ஆமாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்போ என்ன நினச்சான்னு தெரியல, டக்குன்னு ஹீரோயின் கையை பிடிச்சவர், இந்த கல்யாணம் உனக்கு ஓகே தானே, என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுல உனக்கு விருப்பம் இருக்குதானா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த க்வெஸ்டினை ஹீரோயின் எதிர்பார்க்கல, என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல, ஏதோ ஒன்று சொல்ல வர்றதுக்குள்ளே டக்குனு இவரே எழுந்துடுறாரு. அங்கே ஒரு பொண்ணு வரா லியா சிகன் கூப்பிட்றதுனால அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபோட்டோ எடுக்க, அதை பார்த்துட்டு இருக்க ஹீரோயினுக்கு கொஞ்சம் பிடிக்கல என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஜலசாக தான் ஃபீல் ஆகிறாங்க. அந்த பொண்ணை வந்து ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கிறாங்க. அடுத்த நாள் நுண்ணா கிட்ட காட்டுறாங்க, இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறதுக்கு, ஐயோ நான் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது இப்போ சொல்லவே கூடாதுங்கிற நுண்ணா, நுண்ணா ஒழுங்காக சொல்லு உனக்கு வேணுங்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கித்தரேன் அப்படின்னு கேட்குறதுக்கு, நீங்கள் என்ன ரொம்ப கம்பல் பண்ணுறீங்க, ஆக்சுவலாக இந்த ஃப்ளவர் ஷாப்பையே இப்போ நீங்கள் காட்டிங்கல்ல இந்த பொண்ணு எங்கள் பாஸ் தான் சேர்ந்து வச்சாங்க, எங்கள் பாஸ் இந்த பொண்ணை லவ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல இந்த பொண்ணு போயிடுச்சு, மேபி ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வந்து பிரேக்கப் ஆயிருக்குமோ என்னமோ, எகெயின் எதுக்கு வந்திருப்பா, இதை மன்னிப்பு கேட்டு பேச்சப்பாக வந்திருப்பாளோ அப்படின்னு இவ சொல்கிறான். இதெல்லாம் ஏன் நம்மக்கிட்ட லியா சிங் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தோணுது. அப்போ தான் தன்னோட கே ஃப்ரெண்டும் தன்னோட இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது, தேவை இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்காத இந்த மைண்டோட பண்ணிக்காத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு கல்யாணத்தை பற்றி லியா சிங் கிட்ட பேசினு கே ஃப்ரெண்ட் சொல்லியிருப்பான். இதெல்லாம் மைண்டுக்குள்ளே வருது, வந்து என்ன பிரயோஜனம், வெட்டிங்குக்கான ரிங்கெல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு, கல்யாணமும் நடந்து முடிஞ்சாச்சு, அதாவது இவங்களோட பாரம்பரிய முறைப்படி இவங்களுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சாச்சு, அடுத்தது ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு தானே கவுன் போட்டு வருவாங்க, அதுக்கு ரெடி ஆகிறதுக்காக இதை திங்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காருக்கிட்ட போகிறா ஹீரோயின். அப்போ எதையும் எடுத்துக்கிட்டே இருக்கிறப்போ தலையில் வச்சிருக்கிறப்போ தெரியாமல் காரோட பேக் சைடில் விழுந்துருது. இந்த பக்கம் ஹீரோ ஷாப்பில் இருக்கிறப்போ ஹீரோவோட எக்ஸ் வராங்க, என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியல, பட் ஹீரோயின் திரும்பி வந்து பார்க்குறப்போ ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா இது, இன்னும் என்னென்னலாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, இதுக்கப்புறமா இந்த மேரேஜை கொண்டு போகணும்னு ஒரு செகண்ட் ஹீரோயினுக்கு தோணுது, பட் இருந்தாலும் ஹீரோ மேலே இருக்கிற நம்பிக்கையால் அமைதியாக இருக்காங்க. ரிசப்ஷனுக்கான டைமும் ஆகுது, ஹீரோயின் ரெடியாகியும் வந்துட்டாங்க, ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கான வீடியோஸில் எடுத்திருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் அங்கே ஒரு பெரிய ஸ்க்ரீன் வச்சு டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஹீரோ வந்து உட்காந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி எதுக்காக நீங்கள் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற கொஸ்டினுக்கு அவர் வந்து ஆன்சர் பண்ணிட்டுருக்காரு, ஆக்சுவலாக எங்கள் அப்பாவோட உடல்நிலை காரணத்துக்காக தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு நினச்சேன், அதுக்கு ரீசன் இருந்தது, அந்த ரீசனுக்காக மட்டும்தான் திருமணம் அப்படிங்கிறப்போ ஹீரோயினுக்கு இது என்னமோ பண்ணது உள்ள அது வந்து அவங்களுக்கு சரியே பண்ணல, அந்த இடமே அவங்களுக்கு ரொம்ப ஆக்வர்டாகிடுது. டக்குன்னு ஹீரோவோட கையை விட்டு விளக்கிட்டு அப்படியே பின்னாடி போகிறாங்க, சரிங்க ரெஸ்ட் ரூமு தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செடியும் நினச்சிக்கிறான். ஹீரோயின் கேட்டது பாதி தான், அதுக்கு மேலே ஹீரோ நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க, ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது ரீசனே கிடையாது, ரீசன் இருந்தாலும் இல்லைனாலும் அவள் எனக்கு வேணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, பட் நான் அவகிட்ட ப்ராப்பராக கேட்கலையோ, என்னை மேரேஜ் பண்ணிக்கிறது உனக்கு ஓகேன்னு கேட்கலையோ எனக்கு தோணுச்சு, நான் அதை அவகிட்ட கேட்கணும்னு நினச்சேன், எனக்கு அவ்வளோ அவ்வளோ பிடிச்சிருந்தது, இந்த உலகத்தில் என்ன வேணுனாலும் காரணம் எனக்கு ஃப்யூச்சரில் வரலாம் வராமலும் போகலாம், பட் அவன் கூட இருந்தால் மட்டும் போதும் அதுக்கு எந்த ஒரு ரீசனும் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி முடிக்க, வா சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க. அப்புறம் தான் தெரியுது கல்யாண பொண்ணு பக்கத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு, கொஞ்ச நேரம் வரைக்கும் யாரும் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, ரெஸ்ட் ரூம்க்கு ஏதாவது போயிருப்பாங்கன்னு விட்டுடுறாங்க, பட் டைம் ஆகாத சரியில்லையே அப்படின்னு தோணுது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேங்க, நெக்ஸ்ட் பார்ட் தாங்க ஃபைனல் பார்ட், மறக்காமல் மிஸ் பண்ணால் பாருங்கள்.